Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் ஒரு நார்மலான ரொட்டீன் vlog தான் காட்ட போறேன். சோ இன்னைக்கு நான் காண்டோலியே இன்சைடா வாக் பண்ணிட்டு என் ரொட்டீன் வர்க்க ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். வியூ இப்படி ஸ்ட்ரைட்டா ரோட் மாதிரி இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி வந்து கட் ஆகும் ஒரு இடத்துல. சைடில் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கு, இது அவுட்டோர் கார் பார்க் ஏரியா. இன்சைட் கார் பார்க்குங்கன்னு சொல்லிட்டு தனியாக பில்டிங் இருக்குது. ஸோ நம்ம இதை தாண்டி கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வந்தோன்னா இந்த மாதிரி இருக்கும் வியூ. செக்யூரிட்டி போயிட்டுருக்காரு. ஸோ அந்த சைனீஸ் மட்ரியில் வந்து அந்த ரெட் கலர் கார்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து இப்போ சைனீஸ் நியூ இயர் இங்கே வரப்போகுது. ஸோ அதனால் அதை கட்டியிருக்காங்க, அது மரத்தில் கட்டிடுவாங்க. ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்த ஸ்ட்ரெயிட் ரூட் தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த ரூட்டில் காலையில் ஒரு 5 ரவுண்ட் வருவோம். ஸோ நான் அதிகமாக வரமாட்டேன், எப்போவாது வந்தால் இந்த மாதிரி மல்டாக ஒரு 2 ரவுண்ட் அடிப்பேன் அவ்வளோதான். இதுதான் எங்கள் காண்டோ பில்டிங். மொத்தம் 4 பிளாக் இருக்கும். இது லாபி. இந்த பிளாக்கில் தான் நான் இருக்கேன். ஸோ மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே வந்தீங்கன்னா இந்த வியூ தான் வரும். லாபி தான் ஃபஸ்ட்டு வரும். கார் நிறையா வந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் தனியாக வந்துடலாம். வீடியோ கொஞ்சம் ஷேக்காக தான் இருக்கும். ஸோ என்னை நடந்துகிட்டே கொஞ்சம் பிடிச்சிட்டே நான் நடக்கிறதுனால அது ஷேக் ஆகுது. ஸோ இந்த வேலை செய்கிறவங்களாம் ரொம்ப ஏர்லியாகவே வந்துடுவாங்க. இந்த இலைலாம் கீழே விழுந்தால் கூட அதை கூட்டிகிட்டே இருப்பாங்க, க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சைடில் பார்த்தீங்கன்னா பூல் இருக்கும். ஸோ இது வந்து கேஃபிடேரியா. ஸ்ட்ரெயிட்டாக வந்துகிட்டே இருந்தோன்னா சைடில் பார்த்தீங்கன்னா பெஞ்ச் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ ஈவினிங் டைமில் நம்ம கீழே வந்துட்டு கிட்ஸாக கூட்டிகிட்டு வந்து ரொம்ப ஜாலியாக பேசிட்டு உட்காந்துட்டு விளையாடுவோம். இந்த இடத்துல ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சைடு லெஃப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டில் பார்க் மாதிரியே இருக்கும். பார்க்கில் எப்படி இருக்கும், பெஞ்ச் எல்லாம் போட்டு எப்படி செட் பண்ணி வச்சுருப்பாங்களோ அதே மாதிரியே செட் பண்ணியிருப்பாங்க. நான் இன்சைட்லாம் ரொம்ப உள்ளே போய் காட்டல, நான் ஓரலாக தான் காட்டுறேன். பெஞ்ச் எல்லாம் போட்டிருப்பாங்க. நாங்கள் ஈவினிங் கிட்ஸ் எல்லாம் லாக்டவுன் இல்லாத டைமில் எல்லோரும் கீழே இறங்கிடுவோம். 6 மணியானால் கீழே இறங்கிடுவோம். ஸோ இங்கே தான் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஒரு 2 ஹவர்ஸ், 2.5 ஹவர்ஸ்க்கு மேலே இங்கே இருப்போம். கீழே வந்தால் நல்லா விளையாடிட்டு போவோம். இது இன்சைட் கார் பார்க் உள்ள பில்டிங். சைடில் இந்த இடம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும், எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் 2 பிளாக் கிராஸ் ஆகிட்டு நான் வந்துட்டேன். ஸோ நான் ரிட்டன் என் வீட்டுக்கு போகலான்ட்ருக்கேன். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் வியூ தெரியும் உங்களுக்கு. நிறைய மரம் செடி எல்லாம் வச்சு கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருந்துருப்பாங்க, நல்லா க்ளீன் பண்ணுவாங்க. லாக்டவுனுன்றதுனால இப்போ யாருக்கும் பூலுக்கு வந்து அலோட் கிடையாது. ஸோ வரக்கூடாதுன்றதுக்காக அந்த ரோப்லாம் கட்டிட்டாங்க. இந்த மாதிரி எல்லா கார்னர்லேயும் இந்த மாதிரி பர்பிள் கலர் ஃப்ளவர்ஸ் வந்து ஃபுல்லாக வச்சுருப்பாங்க, பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். லாக்டவுன் இல்லாத போதெல்லாம் இந்த பெஞ்ச்லாம் ரொம்ப யூஸ் பண்ணுவோம். இப்போ லாக்டவுன்றதுனால அதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க மேனேஜ்மெண்ட்டில்.
ஸோ இது வந்து எங்கள் பிளாக்குக்கு கீழே நியர்பை இருக்குது. பலாப்பழம் கீழேயே தொங்கிட்டுருக்கோம். இந்த இதில் குழம்பு வைக்கிறவங்க நிறைய பேர் பிச்சுட்டு போய் வைப்பாங்க. ஸோ நான் இது வரைக்கும் இது பிச்சதில்லை. நான் ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துட்டேன். ஸோ நான் இப்போ ரிட்டன் வீட்டுக்கு போயிடலான்ட்ருக்கேன். நான் ஓரளாக தான் கார்டனை காட்டியிருப்பேன். சரி வாங்க நம்ம வீட்டுக்கு. ஹாய் நீபர்ஸ், நான் வாக்கிங் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ ஃப்ரெஷ்ஷாக டீ குடிச்சிட்டு ஆரம்பிக்கலாம், ரொட்டீன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலான்ட்ருக்கேன். ஸோ வந்து பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து வெண்பொங்கலும், லஞ்சுக்கு வந்து வீட்டில் கொஞ்சம் மட்டன் இருக்குது. இதே எப்படி கவர் பண்ண முடியுன்றத நான் முடிஞ்ச வரைக்கும் காட்டுறேன். இங்கே வந்து எங்கள் காண்டோலுக்கு நியர்பை வந்து மார்க்கெட் போடுவாங்க. ஸோ இங்கே எப்படி இருக்குன்றதை நான் ஓரளவு காட்டுறேன், பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். டீ நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஸோ ரெடி ஆயிடுச்சு, நம்ம டீ குடிச்சிட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் மட்டன் ஒரு 300 கிராம் எடுத்திருக்கேன், ரெண்டு பேருக்கு தான். ஸோ இதை நம்ம குக்கரில் வேக போட்டுடலாம். நம்ம மட்டனை நல்லா க்ளீன் பண்ணிட்டோம். ஸோ அதை நான் குக்கரில் போட்டுட்டேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். உப்பு ஆட் பண்ணி நம்ம விசில் போட்டுடலாம். மட்டன் வேகட்டும். நம்ம சைடு பை ரைஸ் வடிக்கிறதுக்காக நம்ம தண்ணி வச்சிடலாம். தண்ணி வச்சிட்டேன், சூடாயிட்ருக்கு. ஸோ மட்டன் வெந்துருச்சு, விசில் நல்லா வந்துருச்சு, சாதமும் வெந்துருச்சு. மட்டன் வெந்துருச்சு, நம்ம தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு தேவையான பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாம் ஆட் பண்ணிட்டோம். நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஸோ சின்ன வெங்காயம் போட்டுடலாம். நல்லா வதங்கிருச்சு. ஸோ வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். நான் ஒரு 2.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா கிளறி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ நம்ம மட்டனை ஆட் பண்ணிடலாம். நம்ம மட்டன் ஆட் பண்ணி நல்லா கிளறிக்கலாம். ஸோ நான் 2 கிரீன் சில்லியும் கறிலேயும் ஆட் பண்ணிக்கிறேன். நான் 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், கறி மசாலா தூள் 1 ஸ்பூன். காரத்துக்கு நம்ம சில்லி போட்டுட்டோம், அதனால் நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணல. கடைசியாக நான் பெப்பர் மட்டும் ஆட் பண்ணி இறக்கிக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். ஸோ சுக்கா வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு, பிளேட்டிங் பண்ணிடலாம். ஸோ நான் பிளேட்டிங் பண்ணிட்டேன். மட்டன் சுக்கா பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஸோ லஞ்ச் வந்து ரெடி ஆகிடுச்சு. சாதமும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் எக்கு, ரைஸு, மட்டன் சுக்கா மூணுத்தையும் வச்சு நான் இப்போ சாப்பிட போகிறேன். சாக்ஷிக்கு ஆஃப்டர்நூன் ஆன்லைன் கிளாஸ் இருந்தது. ஸோ அவள் படிச்சுட்டு இருந்தாங்க. நான் லஞ்ச் செஞ்சு முடிச்சிட்டேன். சாக்ஷிக்கு ஆன்லைன் கிளாஸ் முடிகிற வரைக்கும் என்னால் வெயிட் பண்ண முடியல, எனக்கு ரொம்ப பசி வந்துருச்சு. ஸோ அதனால் நான் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுட்டேன். நான் சாப்பிட்டதுக்கப்புறம் சாக்ஷிக்கும் கிளாஸ் முடிஞ்சிருச்சு.
முடிஞ்சதுக்கப்புறம் நான் அவளுக்கும் ஊட்டிட்டு கொஞ்சம் ஹோம்ஒர்க்ஸ் எல்லாம் பெண்டிங்ஸ் இருந்தது. ஸோ அதெல்லாம் முடிச்சு இப்போ தான் நாங்கள் சென்ட் பண்ணோம். ஈவினிங் வேற 6 மணிக்கு இங்கே பக்கத்தில் நியர்பை மார்க்கெட் போட்டுருவாங்க. ஸோ நாங்கள் வேற காட்டுறதா இன்றைக்கி சொல்லியிருந்தேன். அதுக்கு முன்னாடி இங்கே தான் பக்கத்தில் கொஞ்சம் நாங்கள் வெளியே போயிருந்தோம். டியூ வெயிட் போடணும்னா அங்கே பெயிண்டிங்லாம் இருந்தது. ஸோ அவளுக்கு வந்து பெயிண்டிங்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். கரெக்டாக இன்னர் லைன் அவுட்டர் லைனாக தெரிஞ்சு பண்ணாங்க, கொஞ்சம் ஏனோ தோணும்னு பண்ணுறாங்க. ஸோ அவளுக்கு நான் இந்த மாதிரி வாங்கி கொடுக்குறேன். அவள் இன்ட்ரெஸ்ட்டாக கலர் பண்ணுறா. ஸோ உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் அதிகமாக வாங்கி கொடுங்க. அப்போ தான் அவங்களுக்கு கலரிங் மேலே இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க, கரெக்டாக ப்ராப்பராகவும் பண்ணுவாங்க. ஸோ நான் எப்போலாம் வெளியே போகிறேனோ அப்போல்லாம் எனக்கு ஞாபகம் வந்தால் இந்த பெயிண்டிங்ஸ் கண்டிப்பாக நான் மறக்காமல் வாங்கிட்டு வந்துடுவேன். அவளும் கேட்டுகிட்டே இருப்பாள், எங்கே எனக்கு பெயிண்டிங்ஸ் பெயிண்டிங்ஸ் கேட்பா. ஸோ நான் எனக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன், எப்படி பண்ணுறான்னு பார்க்கலாம். நான் கொஞ்சம் அவளுக்கு சொல்லி தரலான்ட்டு இருக்கேன், பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் அவளுக்கு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ அவளுக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்துடலாம். டிஏவில நிறைய பெயிண்டிங்ஸ் இருக்கும். இதே மாதிரி இன்னொரு பெயிண்டிங்கும் வாங்கி கொடுத்துருந்தேன், அதை அழகாக கலர் பண்ணால். ஸோ அதை நான் வந்து வாலில் மாட்டிருக்கேன். ஸோ இதையும் செஞ்சு நம்ம வாலில் தான் மாட்ட போகிறோம். ஸோ ஒரு ப்ரெஷ்ஷும் இந்த மாதிரி பெயிண்ட் ப்ரெஷ்ஷும் கொடுத்துருவாங்க. நிறைய இந்த மாதிரி நிறைய டிஏவில இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் தேடி பாருங்க, கிடைக்கும் உங்களுக்கு.
சாட்சி பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டான். ஸோ இங்கே பாருங்க, நல்லா தெரியுதான். ஸோ நான் அடிக்கடி வாங்கி தரனால தான் இந்த அளவுக்கு கண்ட்ரோல் இருக்குது. இங்கே தான் கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணிட்டான், இங்கே இங்கே இந்த மாதிரி. ஸோ ஃபஸ்ட்லாம் கொடுத்தா அப்படியே பெயிண்ட் அடித்த மாதிரி அப்படியே அடிச்சிருவாங்க எல்லாத்தையும் ஒரே பெயிண்டை குட்டி. என்ன பண்ண முடியுமோ அவ்வளவும் பண்ணிடுவான். ஸோ அடிக்கடி வாங்கி தரனால இவ்வளோ கண்ட்ரோல் இருக்குது. ஸோ நமக்கு மார்க்கெட் வேறு டைம் ஆகிடுச்சு, நம்ம அங்கே வேறு போகணும். நம்ம போயிட்டு வந்துட்டு நான் என்ன வாங்கினேன்றத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போதே டெம்பரேச்சர் செக் பண்ணி தான் அனுப்புனாங்க. ஸோ இப்படி தான் இருக்கும் மார்க்கெட். ஆனால் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஷாப்ஸ்லாம் அதிகமாக போடவே இல்லை. ஏன்னா லாக்டவுன்னால இப்படி இருக்குது. இல்லைனா இந்த மாதிரி காலியாக இருக்கு இல்லையா இடம், அந்த மாதிரி இருக்கவே இருக்காது. நல்லா ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸிமம் வெஜ்ஜு நாங்கள் இங்கேயே வாங்கிடுவோம், இங்கேயே நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். ஸோ இப்போ லாக்டவுன்னால இங்கே எதுவும் கிடைக்கிறதில்ல. ஸோ எனக்கு ஒன்று ரெண்டு ஐட்டம் மட்டும்தான் கிடைச்சிது. நான் ஒரு பப்பாயா மட்டும் வாங்கினேன். இந்த பப்பாயா மட்டும் 4 ஆரம் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், எதுவுமே இல்லை, ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ நான் ஆரஞ்சு கேட்டிருந்தேன், ஆனால் அது ஒரு பாக்ஸாக தான் கொடுப்பேன்னு சொன்னாங்க சைனீஸ் நியூ இயர் வரதுனால. ஸோ நாங்கள் வேண்டான்னு சொல்லிட்டோம். அப்புறம் ஸ்வீட் பொட்டேட்டோ மட்டும் வாங்கினோம். சாக்ஷி வர வழியில் அந்த டாய் ஷாப் பார்த்துட்டா. ஸோ அங்கேருந்து எனக்கு எதாவது வேணும்னு சொல்லி கேட்டாங்க, ஆனால் அங்கே எதுவுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. அதுவும் இல்லாமல் விலையும் ரொம்ப அதிகமாக சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நான் வேண்டான்னு சொல்லி நான் கூட்டிகிட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு. மெயின் என்ட்ரன்ஸ் எங்கள் காண்டோட. ஸோ நாங்கள் காண்டோக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். சாக்ஷி அங்கே ட்ரீஸ்லலாம் ரெட் கலர் கார்டு வந்து தொங்கிட்டு இருந்தது. ஸோ அது என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தா. நான் வந்து இந்த மாதிரி சைனீஸ் நியூ இயர் வருது, ஸோ அதுக்காக அவங்க கட்டியிருக்காங்க அப்படின்னு. ஸோ அதை பார்த்துட்டு அங்கேயே நின்றுட்டு இருந்தா. அப்புறம் ஃபோட்டோ எடுக்க சொன்னா, அப்புறம் நான் ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். இதில் வந்து நிறைய மீன் இருந்தது ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் அது என்னாச்சின்னு தெரில, எடுத்துட்டாங்க. ஸோ அதை அவங்க மீன் பார்க்குறதுக்காக வந்திருந்தா சாக்ஷி, எங்கே காணோன்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அதெல்லாம் எடுத்துட்டாங்க நாங்கள் சொல்லிகிட்டு இருந்தோம். ஸோ காண்டோலேருந்து வெளியில் கேட்டை தாண்டினதுமே இந்த மார்க்கெட் போடுவாங்க, வாரத்துக்கு ஒரு நாள் போடுவாங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இங்கேருந்து பார்க்கும்போதே தெரியும். அப்புறம் கீழே கார்டன் கிட்ட புதுசாக இந்த அழகாக ஏதோ பிரிக்ஸ்லாம் வச்சு அழகாக ஏதோ பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை சாக்ஷி இப்போ எதோ புதுசாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தா. நம்ம மார்க்கெட் போயிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ எனக்கு அதிகமாக எந்த காயும் கிடைக்கல. ஸோ ஏன்னா இப்போ லாக்டவுனில் இருக்கோம் இல்லையா, ஸோ அதனால் அதிகமாக எந்த ஷாப்ஸ் போடலை, அதனால் எனக்கு வெஜ்ஜும் கிடைக்கல. ஃபஸ்ட் லாக்டவுன் இல்லாதப்பெல்லாம் நிறைய வெஜ்ஜு வாங்குவோம், மேக்ஸிமம் பக்கத்துலேயே இருக்கிறதுனால நாங்கள் இங்கேயே கவர் பண்ணிவிடுவோம். மார்க்கெட்டில் கொஞ்சம் இல்லாததுனால கொஞ்சம் நாங்கள் தூரமாக போக வேண்டியதாக இருக்குது. ஸோ நான் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ பப்பாயா முள்ளங்கி எனக்கு இது மட்டும்தான் கிடைச்சிது. ஸோ அது மட்டும் நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ இந்த வ்ளாகை நம்ம இதோடு முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி தான் நார்மலான என்னோடய ரொட்டீன் ஒர்க் போகும். ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.